வெல்கம் டு தமிழ் சினிவுட். எங்கே சார் உங்கள் சட்டம் திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் நேற்று ரிலீஸ் ஆகிருந்துச்சு, இந்த படத்துடைய செகண்ட் லுக் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த திரைப்படம் பிரபு ஜெயராம் இயக்கத்தில் பி எஸ் கார்த்தி நடிக்கிறாங்க. இந்த திரைப்படம் அரசியல் பொலிட்டிக்கல் திரைப்படமாக உருவாகுது. மலையாள சினிமாவில் மோகன்லால் ஜீத்து ஜோசப் காம்போவில் உருவாகிற படங்களுக்கு எதிர்பார்ப்பு எகிரி இருக்குது. ஏன்னா இந்த திரைப்படம் மலையாளத்தில் மட்டும் இல்லாமல் அதற்கு அப்புறம் அனைத்து லாங்குவேஜ்லேயுமே ரீமேக் பண்ணுறாங்க. இந்த வேளையில் தோல்த் மேனன்னு ஒரு படம் பண்ண போகிறதா ஏற்கனவே இந்த காம்போ குறித்து அறிவிப்பு வந்தது. ஸோ இந்த படத்துடைய பூஜை இன்னைக்கு போட்டிருக்காங்க. இந்த திரைப்படம் ஜீத்து ஜோசப் இயக்கத்தில் மோகன்லால் ஹீரோவாக நடிக்கிறாங்க. ஹாரர் த்ரில்லர் படமாக இந்த திரைப்படம் உருவாகுது. ஆனந்த் சங்கர் இயக்கத்தில் விஷால் ஹீரோவாகவும் ஆர்யா வில்லனாகவும் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் எனிமி. இந்த திரைப்படத்துடைய 100% படப்பிடிப்பு முடிஞ்சிருக்கு. மிர்தானலி ரவி விஷாலுக்கு இணையாகவும் பிரகாஷ்ராஜ் முக்கிய கதாபாத்திரத்தில் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. எஸ் தமன் இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காங்க. இந்த படத்துடைய ட்ரெய்லர் ஏற்கனவே ரிலீஸ் ஆகி இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பை எகிர வச்சிருக்கு. இந்த வேளையில் இந்த மாதம் இறுதிக்குள்ள இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகுன்னு தற்போது தகவல் வெளியாக இருக்கு. மேலும் தியேட்டர் ஓப்பனத்துக்கு பிறகு இந்த திரைப்படம் நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. நடிகர் சந்தானம் அவர்கள் நடிப்பில் ரொம்ப நேரம் கிடப்பில் கிடக்கக்கூடிய திரைப்படம் டிக்கிலோனா. இந்த திரைப்படம் கார்த்திக் யோகி இயக்கத்தில் சந்தானம், அனேகா, யோகி பாபு, ஹர்பஜன் சிங் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ரொம்ப வருஷமாக கிடப்பில் கிடக்கு. நேரடியாக தியேட்டரில் தான் ரிலீஸ் ஆகணும் படக்குழு ஐடியாவில் இருந்தாலும் கொரோனா 2வது 3வது அலை காரணமாக இந்த திரைப்படத்தை தற்போது ஓடிடியில் கொடுத்துருக்காங்க. G5 இந்த படத்தை மிகப்பெரிய தொகை கொடுத்து வாங்கியிருக்காங்க. செப்டம்பர் 10ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக G5 இந்த படம் ரிலீஸ் ஆக போகிறதா தகவல் வெளியாக இருக்குது. கூடிய சீக்கிரமாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகுன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நடிகர் சூர்யா அவர்களுடைய முக்கியமான கேஸ் ஒன்று தள்ளுபடியாக இருக்கு. நடிகர் சூர்யா வீட்டில் 2010ஆம் ஆண்டு வருமான வரித்துறை சோதனை நடத்துகிறாங்க. இந்த சோதனை அடிப்படையில் மதிப்பீடில் 3,11,96,000 ரூபாய் வரி வேண்டும் என்று வழக்கெல்லாம் நடந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் தீர்ப்பு வந்ததுனால 3 வருஷத்துக்கும் 1% வட்டியோடைய சேர்த்து கட்டணம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. ஆனால் 2018ஆம் ஆண்டு நான் வரி கட்ட மாட்டேன், வரி எனக்கு விலக்கு அளிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சூர்யா மேல்முறையீடு பண்ணியிருக்காரு. இந்த வழக்கை தற்போது நீதிபதி எஸ்எம் சுப்பிரமணி முன்பில் நடத்தப்பட்டது. இதில் வருமான வரித்துறை சார்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சூர்யா வீட்டில் சோதனை நடத்தி 45 நாட்களுக்குள்ளே அவங்களுடைய கணக்கை எங்கள்கிட்ட தாக்கல் பண்ணலை, அதன் காரணமாக தான் நாங்கள் 1% விகிதத்தில் வட்டி போட்டிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி எஸ்எம் சுப்பிரமணியன் வட்டி விலக்கு தர முடியாதுன்னு சொல்லி வட்டியோட மீதமுள்ள தொகையை கட்ட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்றைக்கி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்புக்கும் மேல்முறையீடு சூர்யா தரப்புலேருந்து பண்ண போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஸோ சூர்யா அவர்கள் வரி கட்டாமல் இருக்கிறதுனால சூர்யா ஹேட்டர்ஸ்கள் இணையத்தில் வரி கட்டாத சூர்யா அப்படிங்கிற ஒரு ஹாஷ்டாகை ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. தளபதி விஜய் அவர்களுடைய பீச் திரைப்படத்துடைய 3வது கட்ட படப்பிடிப்பு தற்போது சென்னையில் ரொம்பவே விறுவிறுப்பாக நடந்துகிட்ருக்கு. விஜய் அவர்கள் வழக்கத்துக்கு மாறாக இந்த ஷூட்டிங்க்கு வராரு. அதாவது விஜய் அவர்கள் சனி ஞாயிறு ஷூட்டிங் வரமாட்டார், குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை ஷூட்டிங்கே வரமாட்டார். ஆனால் இந்த படத்துக்காக முதல் 25 நாட்களுக்கு ஷூட்டிங் வரதா தகவல் வெளியாக இருக்குது. இந்த வேளையில் பீச் திரைப்படத்துடைய 3வது கட்ட படப்பிடிப்பு சென்னையில் இந்த மாதம் 23ஆம் தேதியிலிருந்து முடிவுக்கு வருது. ஸோ 23ஆம் தேதிக்கு பிறகு 1 வாரம் ரெஸ்ட் எடுத்துட்டு படக்குழு அடுத்த மாதம் தொடக்கத்தில் ரஷ்யா போக போகிறதாகவும், அங்கே போய் பீச் திரைப்படத்துடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பை 1 மாதத்தில் எடுத்து முடிச்சுட்டு மீண்டும் இந்தியா வரப்போகிறதா தகவல் வெளியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க, எந்த அப்டேட்டுக்காக நீங்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படி ஒரு கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.